வணக்கம், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் பாரிஜாதம் கேடி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வர எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சேவிங்ஸ். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறோம், அதனால் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும், இதெல்லாம் தான் நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு வரும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பெஸ்ட் ஸ்கீம்னு சொல்லலாம். இது கவர்மெண்ட் கொடுக்குற சேவிங் ஸ்கீம். அது இல்லாமல் இதனோட இன்ட்ரெஸ்ட் யார் கொடுக்குறான்னா கவர்மெண்ட் தான். ஸோ இதில் பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இது ரெண்டுமே நமக்கு கேரண்டட் ஒன். மிச்சத்தில் மணி போட்டோமே திரும்ப வருமா, இல்லை எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க, இன்ட்ரெஸ்ட் கரெக்டாக வருமா, இப்படியெல்லாம் நமக்கு நிறைய கேள்விகள் வரும். ஆனால் இங்கே இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம். அது இல்லாமல் இதில் டேக்ஸ் ஃப்ரீங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ இதனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 7.1% பர் ஆனம். இது ஒரு 15-year ஸ்கீம். ஸோ 2020 ஜான்லேருந்து தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இது ஃபாலோ ஆகிட்டுருக்கு. இந்த அக்கௌண்ட்க்கு எவ்வளோ மணி போடலாம், பேலன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான மினிமம் பேலன்ஸ் 500 ரூபீஸ், மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 150,000 ரூபீஸ், அதாவது 500,000 to 1,50,000 வரைக்கும் இதில் நம்ம போடலாம். இதை நீங்கள் மாதம் மாதமும் கட்டலாம், அதாவது இன்ஸ்டால்மெண்ட்லேயும் கட்டலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் ஒரு லம்ப் அமௌண்ட்டாகவும் முன்னாடியே கூட அட்வான்ஸ்டாக கட்டலாம். ஸோ அதாவது இப்போ நான் வெளியில் போக வேண்டிய ஒர்க் இருக்குது அப்படின்னா அப்போ 2 மாதத்துக்கு தேவையான மொத்த அமௌண்ட்டையும் சேர்த்து கட்டுற மாதிரியான ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டோட அக்கௌண்ட் ஒருத்தரால் ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ 2-3 பேர் சேர்ந்து பண்ணுற அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் இதில் ஓப்பன் பண்ண முடியாது. அதே மாதிரி 2-3 அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ண முடியாது. ஒருத்தர் ஒரே ஒரு அக்கௌண்ட், இது மட்டும்தான் வந்து இந்த ஸ்கீம் ஓப்பன் பண்ணுறதுக்கு இருக்கிற சாய்ஸ். இந்த அக்கௌண்ட்டை பணமாகவோ இல்லை செக்கை சப்மிட் பண்ணியோ ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட்டுக்கு நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஓப்பன் பண்ணும்போதும் நாமினியை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஓப்பன் பண்ண அப்புறமும் நமக்கு எப்போ வேணுமோ அப்போது நாமினியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட்டை எந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அங்கே தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் வேறு இடத்துக்கு போகிற சுச்சுவேஷன் வந்தால் அப்போது, அதாவது இந்தியாக்குள்ளே எங்கே வேணால் உங்கள் அக்கௌண்ட்டோட பிரான்ச்சை மாற்றி அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இதனோட மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 15 வருஷம், அதாவது 15 இயர்ஸ். அதுக்கப்புறமும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை 1 இயர்க்குள்ளே எக்ஸ்டெண்ட் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த 15 வருஷத்துக்கு நடுவில் உங்களுக்கு எப்பயாச்சும் மணி தேவைப்படுது அப்படின்னா அப்போ நீங்கள் எப்போ எடுக்கலாம் அப்படின்னா ப்ரீ மெச்சூர் க்ளோஷர்னு ஒன்று இருக்குது. அதாவது பணம் போட்ட 5 வருஷத்துக்கு அப்புறமா உங்களால் அந்த காசை எடுக்க முடியும். ஆனால் 1% இன்ட்ரெஸ்ட்டு அவங்க உங்களோட அமௌண்ட்லேருந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. அதாவது 7.1% இருக்கிற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு 6.1% மாறிடும். என்னென்ன கேஸஸில் நீங்கள் இந்த ப்ரீ மெச்சூர் க்ளோஷரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, முதல் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ் இருக்குது, அதாவது அக்கௌண்ட் ஓல்டு இருக்கோ, இல்லை அவங்களோட ஒய்ஃப்க்கு இல்லை அவங்களோட பசங்களுக்கு யாருக்காச்சும் லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ்ன்னு சொல்லப்படுற ஹார்ட் ப்ராப்ளம், கார்டியக் அரெஸ்ட், இல்லை லாங் டேர்ம் டிசீசஸ் ஏதாச்சும் இருக்குங்கிறப்ப நீங்கள் இந்த ப்ரீ மெச்சூர் க்ளோஷரை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் எப்போ அப்படின்னா ஹையர் எஜுகேஷனுக்காக. அக்கௌண்ட் ஓல்டரோ இல்லை அக்கௌண்ட் ஓல்டரோ ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் இல்லை அவங்களோட பசங்க யாராச்சும் ஹையர் எஜுகேஷன் பண்ண போகிறாங்க, அப்போ அவங்களுக்கு மணி தேவைப்படுது அப்படிங்கிறப்பவும் இந்த ப்ரீ மெச்சூர் க்ளோஷரை யூஸ் பண்ணிக்கலாம். 3வது கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள், அதாவது அக்கௌண்ட் ஹோல்டர், நீங்கள் உங்களோட ரெசிடெண்ட்டை இந்தியாவை விட்டு சேஞ்ச் பண்ணுறீங்க, இந்தியா விட்டு போகிறீங்க அப்படிங்கிற கேஸஸில் நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணி மணியை எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இதில் உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் டேக்ஸ் ரிடெம்ஷன் ஆப்ஷனும் இருக்குது. ஐடி ஆக்ட் செக்ஷன் 80C இந்த செக்ஷன் படி நீங்கள் டேக்ஸ் ரிடெம்ஷனுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, டேக்ஸ் பே பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே சேவிங்ஸ் பண்ணுற அமௌண்ட்டை உங்களால் டேக்ஸ்லேருந்து ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் இதில் உங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் முழுக்க முழுக்க டேக்ஸ் ஃப்ரீ. இதுக்கு உங்களுக்கு எந்த டேக்ஸுமே வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ சேவிங்ஸ் போடுறீங்களோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதோ இது ரெண்டுமே உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீயாக தான் கிடைக்கும். நீங்கள் சேவ் பண்ணுற அமௌண்ட்டும் உங்களுக்கு முழுசாக வரும், உங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு முழுசாக வரும். இதுலேயும் உங்களுக்கு ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அதாவது ஆன்லைனில் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட ஆல்ரெடி IPPB சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அது வழியாக நீங்கள் ஆன்லைனில் டெபாசிட் பண்ணிக்கலாம், ஆன்லைனில் மணியை ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு இன்ட்ரா ஆப்ரபிள் நெட் பேங்கிங், அது இல்லாமல் மொபைல் பேங்கிங்கும் இருக்குது.
இதெல்லாம் தான் உங்களுக்கு கிடைக்கிற ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ். இதில் இருக்க ஐபிபிபி அப்படின்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க். ஸோ இந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே நீங்கள் இதை பண்ணிக்கலாம். இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை எல்லா போஸ்ட் ஆஃபீஸ் எல்லா பிரான்ச்சஸ்லேயுமே ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் இருக்க சீக்ரெட் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த அக்கௌண்ட்டில் நம்மளால் லோனும் கிளைம் பண்ணிக்க முடியும். சரி வாங்க, இதில் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் ஆகுதுன்னு ஒரு சின்ன கால்குலேஷன் பார்க்கலாம். இப்போ நீங்கள் மாதம் மாதம் 10,000 ரூபாய் சேவிங்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அப்போது உங்கள் டோட்டல் சேவிங்ஸ் அமௌண்ட் 1,20,000 வரும். அதாவது ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு வருஷத்துக்கு 8,520 ரூபாய், அதாவது 8,520 ருபீஸ் இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வரும். இது முதல் வருஷ கால்குலேஷன் மட்டும்தான். ஏன்னா ரெண்டாவது வருஷத்துலேருந்து கூட்டு வட்டின்னு சொல்லப்படுற காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு அதனோட இன்ட்ரெஸ்ட்டும் ஆட் ஆகி வருங்கிறதுனால இன்ட்ரெஸ்ட்டே உங்களுக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும். இப்போது 5வது வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட் 6,00,000 ரூபாய், அதாவது 6 லேக், அதுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 1,40,559 ருபீஸ், அதாவது 1,40,559 ரூபாய் கிடைக்கும். ஸோ டோட்டலாக உங்களோட கணக்கில் அப்போ மட்டும் 7,40,559 ரூபாய், அதாவது 7,40,559 ருபீஸ் இருக்கும். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி 10வது வருஷம் உங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட் 12,00,000 ரூபாயும், அதுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 5,84,093 ரூபாய், அதாவது 5,84,093 ருபீஸும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் 17,84,093 ருபீஸ் இருக்கும், அதாவது 17,84,093 ரூபாய் அளவுக்கு இருக்கும். நான் ஆல்ரெடி இது ஒரு 15 வருஷ சேவிங் ஸ்கீம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அப்படி பார்த்தா 15வது வருஷம் உங்கள் சேவிங்ஸ் அமௌண்ட் 18,00,000, அதாவது 18 லேக்ஸ் ருபீஸும், அதுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 14,54,556 ருபீஸ், அதாவது 14,54,556 ரூபாயும் வரும். ஸோ டோட்டலாக உங்கள் ஃபைனல் சேவிங்ஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அது 32,54,556 ரூபாய், அதாவது 32,54,556 ருபீஸ். ஸோ நீங்கள் 10,000 ரூபாயில் ஆரம்பித்தது உங்களுக்கு 32,00,000 கிடைக்கும். அது இல்லாமல் முழுக்க முழுக்க டேக்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இதனோட எல்லா அமௌண்ட்டுமே முழுசாக கிடைக்கும். எந்த டேக்ஸோ இல்லை எந்த பைசாவோ பிடிக்க மாட்டாங்க. இதுதான் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டோட சிறப்பம்சங்கள். சரி வாங்க, இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் வோட்டர் ஐடி கார்டு, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தால் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண கவர்மெண்ட் ஐடி கார்டு, இல்லை ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்களோட காலேஜ் யூனிவர்சிட்டி இல்லை ஸ்கூலில் உங்களுக்கு இஷ்யூ பண்ணியிருக்க ஐடி கார்டு, இதெல்லாம் ப்ரூஃபாக கொடுத்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம கரண்ட் அட்ரஸ் கரெக்டாக இருக்க மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃபை, அதுவும் வேலிட் ப்ரூஃபாக இருக்கணும், இதை கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி மினிமம் 500 ருபீஸ், அதில் இருந்து மேக்ஸிமம் 1,50,000 ருபீஸ் வர போட்டு நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் ஃபேஸ் பண்ணுற இந்த டேக்ஸ் இஷ்யூக்கு இந்த ஸ்கீம் நல்ல சொல்யூஷனாக இருக்கும். சேவிங்ஸ் ப்ளஸ் டேக்ஸ் ஃப்ரீ, வேற என்ன வேணும் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சு நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தாலும் கமெண்டில் சொல்லலாம். இனி வர எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, நன்றி. பை பாரிஜாத கேடி.